श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्तिधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अस्सद्गुरुपरम्परायणः। ஸோ நாலு ஸ்லோகத்தில் நாலு ஸ்லோகங்கள் இந்த தசாதிகரணம் முழுக்க சொல்லிட்டேன். இப்போ கடைசியில் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாய்தான் ஒரு புருஷர்கள். இங்கே வந்து பரமாத்மாவை சொல்லக்கூடியது ஏஷ ஆத்மா அபகதபாத்மான்ற வாக்கியங்கள், ஜீவாத்மாவை சொல்லக்கூடியது ஏ ஆத்மா அபகதபாத்மான்ட்டு வாக்கியம், அங்கேயே சம்பிரசாதகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஜீவனை பற்றி சொல்றது, ஏட சம்பிரசாதா அஸ்மாச்சரியா சுமத்தா இருக்கு. அதே மாதிரி த உத்தம புருஷா அப்படின்னு பரமாத்மா பற்றி சொல்றது, அதாவது இவைகள்லாம் தொடர்ந்து இருக்கு, தொடர்ந்து இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு வித்யை, அந்த வித்யையில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாக்கியங்கள் இருக்கு. இப்படி பல வாக்கியங்கள் இருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் அன்வயம் சொல்ற மொழியோ, இந்த அன்வயம் எப்படி சொல்றது? அன்வயம்னா எல்லாரும் ஒத்துக்கிறது, எல்லா சாஸ்திரக்காரனும் ஒன்று சொல்றான் என்னன்னா, ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதின்னு மூணு பேர், மூணு உண்டு. ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதா அப்படின்னு மூணு இருக்கு. இந்த மூணுமே இருந்தால்தான் இதை வந்து நாம இதை பண்ண முடியும், அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கோ, சைத்திரன் அப்படின்னு சொன்னோம், சைத்திரன் சொன்ன உடனேயே ஒரு கேள்வி வந்துடும், என்ன கேள்வி வரும், யாரு சைத்திரன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், புத்திரக அப்படின்னு சொல்லுவோம். புத்திரகன்னு சொன்னாக்கா உடனே கஸ்ய புத்திரக, யாரோட பிள்ளை இவன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு பேர் ஆகாங்ஷான்னு பேர். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னான்னாக்கா உடனே அவர் சந்தேகம் தொக்கி நின்றுன்னு சொல்லுவோம், சந்தேகம் தொக்கி நின்றுனா உடனே கேள்வி கேட்போம், பிள்ளை யாரோட பிள்ளை, சைத்திரன் யார், யார் இவன் சைத்திரன் வந்து அவன் கரோசி வேலை செய்யறான், என்ன வேலை செய்யறான், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னாக்கா அந்த கேள்விக்கு நான் அவன் பதில் சொல்லுவான். அப்படி வந்தாதான் அன்னையை வரும், வாக்கியங்கள் அன்னையை வரும். சம்பிரதாயம் இருக்கோ சொல்றதே ஏன் சொல்லிச்சு, அந்த மாதிரி உத்தம புருஷான்னு சொல்றக்கே அது எப்படி வரும், இப்படி இதுக்கு ஒரு இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்கா அந்த கேள்வி வரவே தான் அன்மையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சிந்திக்கும். அந்த மாதிரி யோக்கியதானு ஒண்ணு உண்டு. யோக்கியதான என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த ஒருத்தன் என்ன பண்றான், அம்மா என்ன பண்றா அப்படின்னு கேட்டான், அதுக்கு குழந்தை சொல்ற வாசல்ல ஜலத்தினால தெளிச்சுட்டு இருக்கா, ஜலம் தெளிச்சு கோலம் போடுறா அப்படின்னு சொன்னான். இன்னொரு பையன் என்ன, அம்மா நெருப்பு எடுத்து தெளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு, நெருப்பு எடுத்து தெளிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாக்கா அந்த பையனை இவன் வெய்வான், இந்த புருஷன் அறிவு இருக்கா, நெருப்பை ஏதாவது தெளிக்க முடியுமா, ஏன்னா ஒரு அக்னினா சிஞ்சதி அத்தி சிஞ்சதி, அத்தி சிஞ்சதின்னா ஜலங்களினால தீர்த்தத்தினால சேசனம் தெளிக்கிறது அப்படின்றது, தீர்த்தத்தினால தெளிக்கிறதுன்னு சொன்னாக்கா அது தோஷம் வராது, ஏன்னா அதுக்கு யோக்கியதை உண்டு, ஜலத்தை எடுத்து நம்மளால தெளிக்க முடியும். அதே அக்னியினால தெளிக்கிறான்னு சொன்னாக்க அது வரவே வராது, ஏன்னா அது தவறானது, அந்த அக்னியை எடுத்து தெளிக்கிறதுன்றது யோக்கியதை, அதுக்கு அருகதை கிடையாது, அதை வந்து நம்மளால உபயோகப்படுத்த முடியாது. அதனால இந்த யோக்கியதை இருக்கணும் எல்லாம் தெரியும். அதே மாதிரி சந்நிதின்னு ஒண்ணு உண்டு, சந்நிதி ஆசக்தி அப்படின்னு சொல்றான். சந்நிதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றது நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்னாக்க அது அன்வைக்காது. சைத்திரனுடைய புத்திரன் மைத்திரன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப, அப்ப என்ன ஆச்சு, சைத்திரா பிதா மைத்திரா புத்திரஹா அப்படின்னு அர்த்தம் இருக்கும். அதே சைத்திரஸ்த புத்திரஹா அப்படின்னு இப்ப சொல்லிட்டான், ரெண்டு மணி நேரம் கழிச்சு மைத்திரஹான்னா, அப்போ அவன் மைத்திரஹா முதல்ல ஆரம்பிச்சு மறந்தே போயிருப்பான், மைத்திரஹான்னு அப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு சொன்னாக்க இல்லது அடுத்த நாள் சொன்னாக்க அது அன்வயிக்காது. அதனால ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதா இது மூணும் வாக்கியார்த்த ஞானத்துக்கு ரொம்ப உபயோகம், வாக்கியார்த்த ஞானத்துக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்றப்ப நினைக்கிறேன், அது என்ன பண்றான்,
பாருங்க பச்சதி அப்படின்னு சொல்றான். பச்சதி அவன தலையை பண்றான், சமையல் பண்றான்னு அர்த்தம். கஹ பச்சதி சைத்ர பச்சதி, கிம் பச்சதி ஓதனம் பச்சதி சாதம் பண்றான். கேன பச்சதி காஷ்டைஹி பச்சதி, கட்டை கட்டை எல்லாம் வச்சுண்டு விறகு வச்சுண்டு அடுப்பை மட்டும் பண்றான்றது காஷ்டைஹி பச்சதி. கஸ்ய பச்சதி கஸ்மை பச்சதி, யாருக்கோசனம் பண்றான், பிராமணாய பச்சதி. வந்து கஸ்மின் பச்சதி எதுல பண்றான், ஸ்தால்யாம் பச்சதி பாத்திரத்துல பண்றான். இப்ப பாருங்க எத்தனை பச்சதின்றது ஒரே ஒரு கிரியாபதம் வினைச்சொல், அதுல கர்த்திரு காரகம் சைத்ரஹ பச்சதி, ஓதனம் பச்சதி, காஷ்டைஹி பச்சதி, அமாரி பிராமணேத்ய பசதி, கால்யாம் பசதி. இப்படி எத்தனை காரகங்கள் நிர்ணயிக்கிறது, எத்தனை வேற்றுமைகள் பாருங்க. இது வரையும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை சொல்லிவிட்டோம், அஞ்சாம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமையும் தான் சொல்லல, அதையும் வேற என்ன சொல்லிக்கலாம். இப்படி அண்மையம் வரணும், இந்த மாதிரி அண்மையம் வந்தாதான் அது வாக்கியார்த்தத்துல உபயோகமா இருக்கும், வாக்கியார்த்தம் சரியா தெரியும். நான் வந்து அண்மையுமே சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அண்மையுமே சரியா பண்ணலன்னாக்கா அப்ப சரியா வராது. அதனால இப்ப இங்க வந்து பாருங்க இந்த தஹர வித்யா பிரகரணத்துல ஏக சம்பிரசாதா அஸ்மா சரீரா சுமுத்தாய பரஞ்சோதிர்வசம் பத்ய சேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஏக சம்பிரசாதா இந்த எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்ட ஜீவன் அர்த்தம். இந்த சம்பிரதாதா சம்பிரதான அனுகிரகிக்கப்பட்டவன், எம்பெருமானால் பிரசன்னம் பிரசீதம் பிரசாதம் பண்ணப்பட்டவன், அனுகிரகிக்கப்பட்டவன் கதையோட அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான்னா இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி பரஞ்சோதிஸ்தான எம்பெருமான அடைஞ்சி சேன ரூபேன அவரது ஆத்மா இருக்கு அந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து அடைஞ்சு இவன் ஆதிபூர்வ ஸ்வரூபனாகிறான் அப்படியே அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சம்பிரதாயத்தின் ஏன் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்தான் சம்பிரதாயம் சொல்லிட்டுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, பெருமாள் அங்க வாக்கியம் சம்பிரசீதபி அஸ்மின்னு இது சம்பிரதாயம், அதாவது பெருமாள் இவனை ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமா பிரசாதம் பண்றான் அனுகிரகிக்கிறான், அதனால ஜீவனுக்கு சம்பிரதாயம் பேரு. அப்ப என்ன எடுத்து அப்ப அனுகிரகிக்கிறது என்ன அர்த்தம், மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம். அப்ப சம்பிரதாய சப்தம் ஏன் சொல்லணும், இங்க பரமாத்மா வந்து சொல்லிட்டு போலாமே, ஏன் சம்பிரதாய சப்தம் சொல்லணும்னாக்க அந்த சம்பிரதாய சப்தம் சொன்னதுனால பெருமாளானவன் மோட்சப்பிரதன் மோட்சத்தை கொடுக்கிறவன் அப்படின்னுட்டு ஒரு ஆகாங்கை இது போல இது சொல்லணும். சம்பிரதாதகன்னாக்க அவன் மோட்சப்பிரதன் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் சம்பிரதாதகன் சொல்லிட்டு. அதே மாதிரியாகவே அந்த பிரஜாபதி வாக்கியத்துல ஒரு பதம் இருக்கு, ச உத்தம புருஷா சகா, அந்த பரமாத்மாவானவன் உத்தம புருஷன் ரொம்ப வசந்த புருஷன் உத்தம புருஷன் அங்க வாக்கியம் இருக்கு. இப்ப உத்தம புருஷன் அவன் சொல்றதே இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க சம்பிரதாய சப்தத்தினால சொல்லப்பட்டது அவன் மோட்சப்பிரதன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றது எப்படியோ அந்த மாதிரி மோட்சத்துல அவன் தான் நமக்கு பிராப்தியன், பரமாத்மா தான் நமக்கு பிராப்தியனாக இருக்கிறான். ஏன்னா உத்தம புருஷனை தானே நம்ம அடைவோம். ஓ அவன்லாம் ஸ்திரீ பிராயார், ஸ்திரீ பிராயார் எல்லா புருஷாலும் எந்த ஜீவன் அத்தனையுமே ஸ்திரீகள் மாதிரி தான். நம்ம சம்பிரதாயத்துல சரணாக இருக்கக்கூடிய பிரபத்தி, அந்த பிரபத்திக்கு சொந்தத்தை ஆத்ம விவாகம்னு சொல்லுவா, ஆத்ம விவாகம். ஏன் அப்படின்னாக்க நாம வந்து எப்படியானால் ஒரு ஸ்திரீ ஆனவள் ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவளுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது, அவளுக்கு ஒரு சுரூபம் சித்திக்கிறது, அவள் சந்தோஷமா இருக்கா, அவள் தன் புருஷன் இருக்கிற பரியந்தம் அவள் என்னைக்கும் மகாராணி தான் ஆகும். அந்த சொல்றதுக்கு சௌபாகியம்ன்றது ஒரு இருக்கு. அதனாலதான் பாருங்க கிருஷ்ணன் கல்யாணம் ராமன் கல்யாணம் எங்கேயா சொல்றமானாவோ, சீதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் இப்படிதான் லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம்.
ஏன் அப்படின்னாக்க, இந்த விவாகம்ன்றது யாருக்கு மங்களகரம்? அந்த நம்ம கல்யாணங்கள்லாம் நாள் பார்க்குற மொழியோ, கல்யாணம், சீமந்தம், சகப்பிரவேசம், எந்த நாள் பார்த்தாலும் சரி, அதில் ஸ்திரீகளுக்கு தான் நாள் பொருத்தி விடும், புலன்களுக்கு பொருந்தி விடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தையினுடைய சௌபாகியம் தான் நமக்கு முக்கியம். அதனால ஸ்திரீகளுக்கு தான் நாள் பார்ப்பா. இதான் ஏன் அப்படின்னா அவளுக்கு தான் மங்களம். மங்களம்ன்றது அவள் தான். மானாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களானாம். பிராட்டியை பற்றி சுவாமி சாய்க்கிறார். பெருமாளுக்கே மங்களம் அவளால் வந்தது. மங்களம் மங்களான மங்களான சிமங்கலம் அப்படின்றோம் பெருமாளை. மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக பெருமாள் இருக்கான்னு நாம் சொல்லிட்டுருக்கோம். பிறகு நாம் சொல்லினார் சொல்லச்ச தியான சுலோகங்களில். ஆனால் அவனுக்கு வந்த மங்களம் கூட அவளால் தான் வந்தது. அவளால் தான் வந்தது. பெருமாளுக்கே மாங்கல்யம் கூட அது வந்து அவனால் வந்தது. மாங்கல்யம்னா இந்த இடத்துல திருமங்கலிதாரன் இல்லை, சுபம் நடத்தும். பெருமாளுக்கு தேஜஸ் வந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, மங்களங்கள்லாம் வருதுன்னாக்கா அவருடைய சாநித்தியத்தினால வந்தது. அவன் வெறும் நாராயணனா இருந்தாக்க தரித்திர நாராயணன் தான். பிராட்டியோடு சேர்ந்தாதான் அவன் சேமன் நாராயணன். ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஐஸ்வர்யம் வருது. ஐஸ்வர்யம்னு எல்லா விபூதிகளும் அவளுடைய அதீனம் தான். அவருடைய பாத பங்கத்துல தான் எல்லாமே இருக்கு. அதனால இந்த சோபனம் இருக்கு. இது இந்த ஸ்திரீகளுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி நமக்கெல்லாம் மங்களம் உண்டாகணும்னா அவனோட சேரணும். அதனால ஆத்ம விவாகம்னு பேர் இருக்கு. ஆகவே உத்தம புருஷன் அவன் ஸ்திரீபிராயமா இருக்கும். அவன் எல்லாரும் நமக்கு உத்தம புருஷனாக எந்திரமான எழுந்துள்ள இருக்கான். ஆகவே நம்ம மோக்ஷ திசையில நமக்கு பிராப்தியன்யா அப்படின்னு கேள்வி வரும் மொழியோ. அதனால இந்த பிரஜாபதி என்ன சொல்ற, இவனை பார்த்து ஜீவனை பார்த்துட்டு ச உத்தம புருஷா அப்படின்னு சொல்ற. மகவன் மர்த்தியம் வாயுதம் சரீரம். ஹே இந்திரனே, இந்த உடம்பு இருக்கே இது அழியக்கூடியது அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆத்மஸ்வரூபத்தையும் விவேகம் பண்ணிட்டு ச உத்தம புருஷா அப்படின்னு பரமாத்மா சொல்றது. அவன் உத்தம புருஷனாக எழுந்துள்ளிருக்கிறான். அதனால அவனை அடையிறது தான் நமக்கு முக்கியம். இதுதான் வந்து மோக்ஷத்துல நமக்கு பிராப்தியமா இருக்கிறது. அதுதான் ஸ்திரீபிராயமா இருக்கக்கூடிய நம்ம அத்தனை ஆத்மாக்களுக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்கோ, ஆண் அல்லன் பெண் அல்லன் நல்ல ஆலயம் இல்லைன்னுட்டு. அதாவது நம்ம எதுவுமே நமக்கு சுரூபம் கிடையாது. ஆத்மாவுக்கு போய் ஆம்பளை பொம்பளை உண்டானா? ஆத்மாவுக்கு ஆம்பளை பொம்பளைன்றது கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தில் இல்லை. இன்னைக்கு கூட பேசுன்னு சொன்னேன், வந்து யுக தர்மங்கள்ல சில ஸ்திரீகள்லாம் பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சுதான் இருக்கு. மைத்ரேயி வித்யை யாஜ்ஞவல்க்கியர் தன்னுடைய தேவிகள் மைத்ரேயி அவளுக்கு உபதேசிக்கிறார். அதெல்லாம் இருக்கு. அதை பத்தி பேச்சு வரச்ச பூர்வ பூர்வ ஜென்மாவில அவோ கணக்க புருஷனா பிறந்திருந்து அவோ இந்த பரவித்தியை அனுஷ்டிச்சிருந்திருந்தாக்கா அது அடுத்த ஜென்மாவில ஸ்திரீயா பிறந்தாலும் அனுஷ்டிச்சிருக்கு. அது யுகதர்மமாக இருக்கலாம். சுவாமி சாத்திருக்க ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்றதுக்கு சுவாமி சாத்திய அது வந்து யுகதர்மம். யுகதர்மத்தில் அது உண்டு. அதனால ஒரு ஆத்மஸ்வரூபத்துக்கு ஸ்திரீத்துவமோ புருஷத்துவமோ எதுவுமே கிடையாது. அதனால நாம வந்து என்ன ஸ்திரீ பிராயாளா இருந்துட்டு பெருமாள் அடையிறது. அதனால உத்தம புருஷ அப்படின்னுட்டு எது பிராப்தியம் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி சொல்லணும். அதுக்கோசரம் உத்தம புருஷா நாங்க வந்துருச்சோ. இப்படி ஒவ்வொரு விஷயத்த பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏக ஆத்மா பிரதாத்மா திரோபர்த்தியும் பரமாத்மா, ஏ ஆத்மா பிரதாத்மா திரோபர்த்தியும் ஜீவாத்மா. அது மாதிரி ச உத்தம புருஷா ஏக சம்பிரசாதா. ச உத்தம புருஷான்றது ஏக ஆத்மாவோட சேர்ந்துடுறது. ஏக சம்பிரசாதான்றது ஏ ஆத்மா அப்படின்றதோட சேர்றது. ஜீவஸ்வரூபம் சொல்ற வாக்கியத்தோட ஏக சம்பிரசாத ஆண்ட வாக்கியம் சேர்ந்துடுறது. பரஸ்வரூபம் சொல்றது ஏக ஆத்மாவது ஆத்மான்ட்டு அதுல இந்த ச உத்தம புருஷான்னு சேர்றது. இப்படி ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்து ஏக வாக்கியமா மாறுறது. ஏக வாக்கியம் அவன் பிராப்தியன், இவன் பிராப்தா, அதாவது அவன் அடையப்படுபவன், இவன் அடைகிறவன்.
அடைகிறவனுடைய சுரூபம் எப்படி அது, எப்படிப்பட்டது? அடையப்படுபவனுடைய சுரூபம் எப்படி இருக்கு? இது பரஸ்பரம் ஆகாங்ஷா சந்நிதி பக்கத்துல பக்கத்துல இருக்கு, எந்த வாக்கியத்திலயோ இல்லை. அந்த தஹர வித்யா பிரகரணத்துல வரிசையா சுரன் பிரஜாபதி இந்திரனுக்கு, அதுல இவைகள்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அது மாதிரி யோகிதா, யோகிதான்னா என்ன அர்த்தம்? ச உத்தம புருஷா, பரம புருஷனுக்கே ச உத்தம புருஷான்னு பேரு. அவன் தான் உத்தம புருஷனா இருக்க முடியும். ஏன் அப்படின்னு நாமெல்லாம் அப்படி இல்லை. உத்து உத்தரகா உத்தமஹா அப்படின்றோம். ஏன் அப்படின்னாக்கா அவன் ரொம்ப வசந்தவன். எது சொல்றவங்க இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் லெட்டிவ் அப்படி சொல்லுவாரு. சூப்பர் லெட்டிவ்ன்றமே அதை மாதிரி இருக்கு. உத்தம புருஷன் தன பிரத்யம் தரகன்னாக்க இவனை காட்டிலும் அவன் வசந்தவன், பெட்டர் தேன், குட், பெட்டர், பெஸ்ட்ன்றாலே அதை மாதிரி இது உத்தமஹா தம தம பிரத்யம். தமஹா அப்படின்றது சேர்ந்துருச்சுன்னாக்கா ரொம்ப 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 வசந்தவன் அவன். உத்தரகான்றது திட்டமானவன், உத்துன்றது சாமானியம். அதனால இப்ப இவைகள்லாம் ஒண்ணுக்கொன்னு ஏக வாக்கியமா மாறுது. யோகிதா அவளுக்கு அருகத இருக்கு. இவன் கணக்க உபாசனம் பண்ணினான்னாக்கா ஏன் ஆத்மா அவர்கள் ஆத்மா வச்சிருவோம்னு எனக்கு வந்துடும். இந்த உபாசனத்துக்கு முக்தனா முக்தஸ்வரூபமா வந்துடும். அந்த அருகத வரும் யோகிதை. பரமாத்மாவுக்கு எப்பொழுதுமே சித்தமா இருக்கிறதுனால யோகிதை அது. அது மாதிரி சன்னதி பக்கத்திலேயே அந்த வித்யா பிரகரணத்திலேயே படிக்கப்பட்டிருக்கின்ற வாக்கியங்கள்லாம் இப்படி ஆகாங்ஷா என்ன, யோகிதை என்ன, சந்நிதி என்ன, ஆகாங்ஷா சந்நிதி யோகிதா மூணு சொல்றோம். இந்த மூணும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதுவும் மூணு எப்படி, பரமாத்மா என்ன, பரமாத்மாவுக்காட்டிலும் பின்னமா இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்ன, இவா ரெண்டு பேருக்குமே இத்தனை வாக்கியங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட சத்தபதினு ஒண்ணு பண்றோம். சத்தபதி அவளோட சேர்ந்து ஏழு ஏழு அடி நடக்கணும். ஏழு ஏழு அடி நடந்துட்டோம்னாக்கா அவள் மித்ராளம். அவள் ரெண்டு பேரும் ஸ்நேகிதாளாக இருக்கணும். ஸ்நேகிதா ஒருத்தர் குத்தர் துவகம் பண்ணுவாளா சத்யவான் சாவித்ரி அந்த இதில் பண்ணிட்டு சாவித்திரிக்கு தெரிஞ்சு விடுது மகா பிரதிபதா. சத்யவானை வந்து காப்பாற்றணும். சத்யவானுடைய சைரத்தையும் காப்பாற்றி ஆத்மஸ்வரூபத்தையும் காப்பாற்றி அவளுக்கு தெரிஞ்சு விடுது எவன் எவன் வந்துட்டான்ட்டு. எவனோட பேசிட்டு ஒவ்வொரு வாக்களையே கட்டுன்னு போறான். அப்ப மடக்கராயும் உன்னோட ஏழு அடி நடந்தாலே மித்திர இதுவாச்சே மித்திரனாச்சே சுகுர்த்து சிநேகிதனாச்சே எவ்வளவு அடி நடந்துட்டேன் உன்னோட. அதனால ஒரு சுகுர்த்து தன்னுடைய நண்பனுக்கு கெடுதல் பண்ணுவானா? நீ எனக்கு சுகுர்த்து ஆயிட்ட, நீ எனக்கு கெடுதல் பண்ணக்கூடாதே, அதனால நீ வரம் கொடு அப்படின்றா. இப்ப ஏழு சத்தபதி இந்த ஏழு இது பண்ணச்சே அங்க மந்திரங்கள் ரொம்ப அழகான மந்திரங்கள். இங்க பாரு அவன் வந்து இவளை பார்த்து சொல்றான், தன்னுடைய கையை பிடிச்சி பாணிக்கிறான் எடுத்து சத்தபதி பண்ணச்ச அப்பா அவர்கிட்ட சொல்றான், நீ வந்து வாக்காரு, நான் மனசா இருக்கேன், மனசு என்ன ஆசைப்படுறதோ அதுதான் வாக்கு பேசணும். அதனால நம்ம ரெண்டு பேர் மனசும் வாக்கும் எப்படி ஒன்று இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் இருக்கலாம். இப்படி நிறைய அழகான மந்திரங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொன்றும் அப்படி சொல்லிட்டு போறது ஏழு பதம். இப்படி ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து இருக்கணும் அண்மையம். கல்யாணம்ன்றது இதுதான். அந்த மாதிரி பெருமானுக்கும் நமக்கும் விவாகம் தானே, ஆத்ம விவாகம் தானே. அப்ப ரெண்டு பேருக்கும் சமன்வயம் பண்ண முடியோ அண்மையம் சொல்லணும். பெருமான் எப்படி இருக்க, நாம எப்படி இருக்கோம், நம்ம சுரூபம் என்ன, அவர் சுரூபம் என்ன, இது ரெண்டும் எப்படி சேரணும், எப்படி அன்யோன்யமா இருக்கணும், அதை சொல்றது. அதனால இந்த இடத்துல ஆகாங்ஷா சந்நிதி யோகிதா இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து பரமாத்மாவுக்கும் இவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இவா ரெண்டு பேரை பத்தி சொல்ற வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கும் இது சொல்லணும், ஏக வாக்கியத்துவம் சொல்லணும், ஒரே வாக்கியம் சொல்லணும், ஒரே வாக்கியமா சொல்லணும், ரெண்டு மகா வாக்கியம் அப்படி ஆக்கணும். பிரிச்சு பிரிச்சு அண்மையை தனித்தனியா சொல்லக்கூடாது. ஜீவனும் சொல்றதையும் பரமாத்மாவை சொல்றதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோம்னாக்கா இங்க வந்து பாதம் எங்க வரப்போறது, விரோதம் எங்க வரப்போறது, இந்த வாக்கியத்தினால அது பாதிக்கப்படுறது, அந்த வாக்கியத்தினால இன்னொன்று பாதிக்கப்படுறது அப்படின்லாம் வரவே வராதே. அது மட்டும் இல்லாம சூத்திரகாரர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு.
சூத்ரகாரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, 10 சூத்திரங்கள் இங்க சூத்திரத்தை சொன்னச்சே ஞாபகிக்கிறேன், பொதுவா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எடுத்தவொடனே தஹரஹ உத்தரேபியா அப்படின்னு சொல்றோம். தஹராகாசன் சஹா பரமாத்மா, ஏன் உத்தரேபியா உத்தர, அதுக்கு மேல வர்ற வாக்கிய கணங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கிய கணங்கள் வாக்கிய சமூகங்கள்லாம் என்ன வர்றதுன்னாக்கா இவன் பரமாத்மான்னு நிரூபிச்சு காமிக்கிறது, பரமாத்மா தான் இவன் நிரூபிச்சு காமிக்கிறது. ஆதரனால இதை அப்படியே ஏற்றணும். அதனால அப்படின்னு சொன்ன, அப்போ உடனே அவன் கேட்கிறான், அப்படியானாக்கா அவனுக்கு வந்து அபகத பாத்மா விஜயவா சொன்னியே, ஜீவனுக்கு கூட அபகத பாத்மா விஜயா இருக்கேன்னா, உடனே அதுக்கு பதில் உத்தராத்தே ஆவிர்பூதஸ்வரூபஸ்தோ, ஆவிர்பூதஸ்வரூபம் இல்ல பிரஜாபதி வாக்கியத்துல அபகத பாத்மான்னா இருக்குது, இது வந்து ஜீவனுக்கு தானே சொல்றது அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான், அது முக்தாத்மஸ்வரூபம். முக்தி திசையை வந்துருக்குன்னாக்கா முக்தி திசையில அவன் எப்படி எழுந்திருப்பான், அது சொல்றதுக்கு ஒருத்தர் வந்தது ஆவிர்வாகம். ஜீவன் இத்தனாலா சம்சாரியா இங்க கர்மபந்தத்தினால அல்லாதுன்ற அங்க போய் எப்படி இருந்தான், அதை சொல்றதுக்கோசம் இங்க வந்திருக்கு. அதை சொல்ல வரைச்ச இதுல எந்த தோஷமும் கிடையாது, விரோதனை இல்லை, சமரசியம், எல்லா வாக்கியங்களும் சமரசமா இருக்கு. அது அதாவது இந்த ஜீவ வாக்கியமானது பரமாத்மா வாக்கியத்தை அண்டி இருக்கும், பரமாத்மா வாக்கியம் இந்த வாக்கியத்தோடு சேர்ந்திருக்கும், இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லாம சேர்ந்திருக்கிறதுனால பாதனை கிடையாது, அதை அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் அந்யோன்யமானது. அதனால இந்த இடத்துல எந்த விரோதமும் இல்லை, நம்ம சம்பிரதாயத்துல எந்த விரோதமும் கிடையாது. இப்படி அது மாதிரி அல்பஸ்தானத்துல இருக்கான இத்தனோட உடம்புல, நம்ம உடம்பே சின்னது, அதுல ஹிரதய குகை இன்னும் சின்னது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் ரொம்ப சிறுவன், சூக்ஷமா அணுவரன் இருக்கான், அந்த அணுவான உள்ள இவன் இருக்கானே ஏன் அப்படின்லாம் கேள்வி வந்ததுன்னாக்க அர்த்தம்தான், அவன் ஏன் அப்படி இருக்கான் தெரியுமோ, நாம எல்லாம் உபாசனம் பண்ணணும் இருக்கான், நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசம் தான் இருக்கான், ஏற்கனவே சொல்லிட்டோம் போன சார். எப்படி எல்லாம் அழகா என்ன சூத்திரக்காரர் பார்த்து 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 சொல்றாரு. எங்கிட்ட வேதாரத் சங்கர் எல்லாம் ஒருத்தர் சேவிச்சார், அவர் சேவிக்கிற சமயத்துல ஆனந்தப்பட்டு சொல்லுவார், நம்ம சாஸ்திரக்காரருடைய மெத்தடாலஜியை கூட அழகா இருக்கு பாருங்க, என்ன சூத்திரக்காரர் என்ன அழகா சொல்லிட்டு வர, அவளுடைய தர்க்கம் எல்லாம் எப்படி அழகா இருக்கு, நான் தக்கை எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ கிரமத்திரைவா கொண்டு வர, எவ்வளோ அழகா அன்வைக்கிறது ஒவ்வொன்றும், அந்த கிரமங்கள் பத்ததி இதெல்லாம் பார்க்குற சமயத்தில் நாமெல்லாம் எங்கே இருக்கோம், அவள்லாம் எங்கே இருந்திருக்கா அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் சூத்திரக்காரன் அவ்வளோ கிரமமாக ஆரம்பிச்சு கடைசியில் அதே கொண்டு போய் உச்சகீரில் போய் நிறுத்துடுறார். போய் நிறுத்துறதுனால எவ்வளவு நம்முடைய சாஸ்திரமானது ஸ்தாபிக்கப்படுறது இங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இங்க வாக்கியங்கள்லாம் ஜீவ விஷயகமாகவும் பரமாத்ம விஷயகமாகவும் நிறைய வாக்கியங்கள் இருக்கு, அவைகள்லாம் ஒண்ணுக்கொன்னும் ஆகாங்ஷா, ஆகாங்ஷான்னு என்ன அர்த்தம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அதை அபேட்சிக்கிறதுன்னு அர்த்தம், சாபேட்சம், ஆகாங்ஷன்னா சாபேட்சம்னு அர்த்தம், அது அபேட்சிக்கிறது, கா புத்திரஹா கஸ்ய புத்திரஹா அப்படின்ற மாதிரி அபேட்சிக்கிறது, யாரோட பிள்ளை யாரோட பிதா, புத்திரஹன்னு சொன்னா யாரோட புத்திரன், பிதான்னா யாரோட பிதா அப்படின்னு கேள்வி வரும். எவருமானார் கேட்கிறார், கேட்கிறார் சீபாஷ்யத்துல சித்தி சித்தியதி வா நவா சித்தியதி கத்தியக்கம் பிரதிவக்தவியம் அப்படிங்கிறார். ஒண்ணு சித்திக்கிறதுன்னு சொல்றியா, அதே நீங்க பார்த்து கேட்கிறார், சித்திக்கிறதுன்னு சொல்றியா, சித்திக்கிறதுன்னு சொன்னேன்னாக்கா யாருக்கு சித்திச்சது, யாரை குறித்து சித்திச்சது, என்ன சித்திச்சது அப்படின்லாம் கேள்வி வர்றதே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் ஆகாங்ஷா, இல்லாத போனாக்கா அந்த கேள்வியே வராது, இந்த வாக்கியமே அன்வைக்காதே. அதனால ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி இது மூணும் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு சித்தாந்தமான தெரியா இருக்கும். இது இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு வாக்கியங்கள்ல எல்லாம் சரியா இருக்கு. அதுக்கு அனுகுணமாதான் சூத்திரகாரர் அந்த குணகத் வாக்கியங்கள் அத்தனையும் சமன்மையப்படுத்தியே சூத்திரகாரர் சமரசமாக சச்சிருக்கார். அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை.
ஏன்னா சர்வ சுத்தேகரசிய பிரணைதின்னு சொல்ல போற பின்னாடி அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐகரசியம், எல்லா ஸ்ருதிகளும் ஒரே விஷயத்தான் சொல்றது, அதனால எதுக்கும் விரோதம் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல போறார் சூத்திரக்காரர். அப்படிதான் சொல்றார். அதனால இந்த இடத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு இந்த கடைசி ஸ்லோகத்துல சுவாமி தேசிக்கு அனுப்பியிருக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க. தஹ்ராகாசோபவர்க்க பிரதயிதி கதிதம் சம்பசாதோக்திரத்ர ராஜாபத்யேது வாக்கியே பரபரிபடனம் வாக்கிய நிஷ்கர்ஷணார்த்தம் ஆகாங்காத்யைஸ்தவேவம் பரததிதரயோஹ அன்ஹிதே வாக்கயுக்மே யுக்தம் நான்யோன்யபாத பிரபதி கிமபி தாமரஸ்யம் ஹி சௌத்ரம் ஸ்லோகம் சேர்க்கிறார் சுவாமி. தஹ்ராகாச அபவர்க்கப்பிரதா, இந்த தஹ்ராகாசம் இருக்கானே இந்த பரமாத்மா, அந்த சப்த வாக்கியனான பரமாத்மா அபவர்க்கப்பிரதா. அபவர்க்கம்னா மோக்ஷத்துக்கு பேர், மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் தஹ்ராகாசன். இது கதிதம் அபவர்க்கதா அப்படின்னு சொல்லலாம், வேற ஏதாவது பதம் போடலாம். ஆனால் சுவாமி அபவர்க்கப்பிரதா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த முக்தாள்னா இருக்கார உபாசக இவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்றது அவ்வளவு ஆனந்தமா, அவ்வளவு ஆனந்தமா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுக்கிறான் பகவான். அதனால தஹ்ராகாசோ அபவர்க்கப்பிரதா இது கதிதம், அதை சொல்றதுக்கோசரம், அதை காமிக்கிறதுக்கோசரம், பிரதிபாதனம் பண்ணணுமா, அதுக்கோசரம் சம்பிரசாத உத்திரத்தேதும் அஸ்மா. இது வந்து எங்க வருதுன்னாக்கா பிரஜாபதி வாக்கியத்தை வருது. ஏன்னா இந்த ஆரம்பத்துல இது வந்துருச்சு, என்னது முதல்ல சொன்ன பாருங்கோ, தஹ்ரம் புண்டரீக்கம் வேஷ்மே அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்மிங் எதந்தா துர்பாசியம்லாம் இருக்கு, பதன் வேஷ்டவியம்னுட்டு அதன் பிறகு பிரஜாபதி வாக்கியம் வருது. அந்த பிரஜாபதி வாக்கியத்தை ஏடசம்பிரசாதான்னு ஆரம்பிச்சிருக்கு, ஏடசம்பிரசாதான்னு ஆரம்பிச்சது அதன் பிறகு வருது இந்த வாக்கியம். அதில் சொல்ற சமயத்துல இது வந்து என்னன்னா மீதி எல்லா சுசுப்தி தூங்குறதுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அதன் பிறகு முக்த திசையிலே இவன் எப்படி இருப்பான், முக்தி திசையிலே மோட்சமா இருக்குச்சு, அப்போ ஏக சம்பிரதாயான்னு ஆரம்பிச்சு என்ற சொல்றது. அந்த சப்தம் அந்த ஏக சம்பிரதாயாக நீங்க சொல்றக்கோயோ அது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த சப்தத்துக்கு ஏதாவது அர்த்தம், சம்யக்கு பிரதீதி அஸ்மின்னு அப்படின் இருக்கு. இவன்கிட்ட இந்த ஜீவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இவன் அனுகிரகிக்கிறான், பிரசாதம் பண்றான், அதனால இதுக்கு பேரு சம்பிரதாயத்தை. அது சொல்றது கூட பிரசீதத்தின்னு சொன்னதுனால அவன் மோட்சத்தை கொடுக்கிறவன், மோட்சத்தை ஆனந்தமா அனுகிரகிக்கிறவன் அவன். அது சொல்றதுக்கோசரம் தான் இந்த சப்தம் சம்பிரதாயம் இங்க சொல்லப்பட்டது. ஏன்னா ஆட்சேபம் வந்துடும், இவன் வந்து எங்க மோசம் கொடுக்குறதா சொல்லவே இல்லையே, இந்த வாக்கியங்கள் எங்க இருக்கு மோசம் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பெருமாளே கொடுக்குறான் சம்பிரதாயம் சொன்னதுனால, அதனால மோட்சப்பதத்தன்றது இங்க சொல்லப்பட்டதாகிறது சம்பிரதாயத்தினால. அதுக்கப்புறம் மேல பிரஜாபத்யேது வாக்கியே பிரஜாபதி வாக்கியத்துல பரபரிபடனம் ச உத்தம புருஷான்னு சொல்றது, ச உத்தம புருஷான்னுட்டு உத்தம புருஷ சப்தத்தினால பரமாத்மா தான் இங்க தெரிவிக்கப்படுறான். இது ஏன் சொல்லணும் அப்படின்னா பரபரிபடனம் பரமாத்மாவை அங்க போய் சொல்றது, ஜீவாத்மாவெல்லாம் சொல்லிட்டு பரமாத்மா இங்க சொல்றதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டாக்க அது எதுக்கு அப்படின்னாக்கா ஜீவாத்மா உபாசகனா இருக்கான், உபாசகனா இருக்கிறதுனால உபாசகனுக்கு பிராப்தியம் எது அப்படின்னு கேள்வி வரும். பிராப்தியம் கிம் அப்படின்னு கேட்டாக்க பரம் பிரம்ம உத்தம புருஷா தஹ்ராகாசா அவன் தான் பரமபிராப்தியமாக இருக்கிறான். இதுல ஐசிங்கர் சாகிற பிரயோஜனையில அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க இங்க வந்து உபாசகன் வேற உபாசியன் வேற, அதே மாதிரி முக்தன் வேற, அது மாதிரி முக்தி திசையில பிராப்தியமா இருக்கானே பரமாத்மா அவன் வேற, அதனால அத்வைத கண்டனம். அத்வைதம் எல்லாம் ஒண்ணுன்னு தானே சொல்றா, அது தவறு.
பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற, உபாசகன் வேற, உபாஸ்யன் வேற, முக்தன் வேற, முக்தி முக்த போக்யனான பரமாத்மா வேற, இவன் வேறு அவன் வேறு. அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஒரே ஆத்மான்றது இல்லை, பிரம்மமாவே மாறி விழான்றது கிடையாது. உத்தம புருஷா எப்பொழுதும் உத்தமனா அவன் எழுந்துள்ள இருக்கான். அவன் அடையிறதும் சொன்னதுனால அத்வைத கண்டனமானது இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. பின்ன ஜீவாத்மாவை காட்டணும் அவனுக்கு பிராப்தியா இருக்கிறவன் தனக்கு வேறுபட்டவனதான் இருப்பான். நானே தான் அவன்னாக்கா அப்போ நான் அவன் உத்தம புருஷன் சொல்ல வேண்டாம், இந்த முக்தனே உத்தம புருஷன் சொல்லிட்டு போயிடலாமே. முக்தன உத்தம புருஷன் சொல்லாம பரமாத்மா உத்தம புருஷன் இங்க சொல்லெடுத்து அதனாலயே தெரிஞ்சுட்டுள்ளான். இப்படி இப்படி சொன்னதுனால அந்த காரணத்தினால இப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் தெரியுமா? இந்த வாக்கியங்கள் அனைத்துமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்மயமாறுது. எப்படி சமன்மயமாகும்? ஆகாங்காத்யி அங்க பிராப்தி நிஷ்கர்ஷனார்த்தம் உத்தம புருஷாக சொல்லிட்டேன். பிராப்தியமானது எது? நிஷ்கர்ஷிய நிஷ்கர்ஷன உறுதிப்பட சொல்றது, நிஷ்கர்ஷம் பண்றது, சித்தாந்தம் பண்றது, அதை பண்றதுக்கோசரம் உத்தம புருஷாக சொல்லப்பட்டது. அப்படி அன்வயிக்கிறதுலாம் கூட ஆகாங்காத்யி ஆகாங்ஷா யோகிதா சந்நிதினா இருக்கு, அவைகளினாலதான் இவைகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. அது வாக்கிய யுக்மே, வாக்கிய யுக்மேனாக்க இந்த சகலத்தில் வரக்கூடிய பிரஜாபதி சொன்ன வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஜீவாத்மா விஷயமாகவும் இருக்கும், பரமாத்மா விஷயமாகவும் இருக்கும். எப்படி இந்த மாதிரி வாக்கியங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் சமன்வயமாகணும், சமன்வயமாகணும். அப்படி சமன்வயம் ஆனாத்தான் வாக்கியம் யுக்மே ரெண்டு விதமான வாக்கியங்கள், ஜீவ விஷயம் பரமாத்மா விஷயம். பிரத்யேகாத்மாவை சொல்லி பரமாத்மாவை சம்பந்தம் சொல்றது, பரமாத்மாவை சொல்லி பிரத்யேகாத்மாவான ஜீவனுக்கு சம்பந்தம் சொல்றது. சம்பிரதாயமாக சொன்னாக்கா ஜீவன் தான், ஆனால் அந்த ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பரமாத்மா பரிகிறதுன்னு. அதே மாதிரி உத்தம புருடான பரமாத்மா சொன்னாக்கா அந்த உத்தம புருடான பரமாத்மா முக்தனுக்கு பிராப்தியன் அப்படின்னு முக்த சம்பந்தமா சொல்றான். இது பரஸ்பரம் அந்யோன்யம் அண்மையமாறுது. அது ஆகாங்ஷா சந்நிதி யோகிதா இந்த மூணுத்தினாலதான் அது வருது. அது அது சொல்றதுக்கோசம் எப்படி இருக்கு? ஆகாங்ஷாத்யி பரத் அதிதரையோகோ வாக்கிய யுக்மே அன்மிதே ஏவம் அன்மிதே, இவ்வாறாக அண்மையம் ஆயிடுத்துனாக்கா இது இப்படி அண்மையம் ஆயிடுது. நமக்கு இவ்வளவு அழகா அண்மையம் ஆயிடுத்துனாக்கா வாக்கிய யுக்மே அந்யோன்ய பாத பிரபதி யுக்தம், அந்யோன்ய பாதம் பாதிக்கப்படுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு பாதிக்கப்படுறது, அதனால வாக்கிய பேதம் வருது, ஏக வாக்கியத்தம் வரல, இது வேற அது வேற, அதனால வாக்கிய பேதம் வருது அப்படின்லாம் சொல்றா அவ பூர்வபக்ஷிகள். இது வாக்கிய பேதம் வந்துருச்சு, வாக்கிய பேதம் சொல்றதுக்கு பாருங்க, ரெண்டு வாக்கியம் இருந்ததுன்னாக்கா ரெண்டு வாக்கியத்தையும் மகா வாக்கியமா சொன்னாதான் அதுக்கு அழகு அதிகம், பிரித்து பிரித்து சொன்னாக்கா அது தோஷம் அதிகம், தோஷம் அதிகம். வந்து உனையில பரியாசமா தான் ஒரு இது சொல்லுவார், கல்கி சொல்லுவார், பொன்னியின் செல்வன்லாம் கல்கி எழுதினார், அவர் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்க நாவல்லாம். அவர் என்ன பண்ணுவ சொல்லுவ, ஒரு செய்தியை எப்படி தெரிவிக்கிறது, ஒரு செய்தியை ஒரு நியூஸ் புத்தகத்தை சொல்லி அனுப்புறோம், இதை அங்கே அப்படி சொல்லிட்டு வந்துடும் அப்படின்றோம், அது எப்படி தெரிவிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒருத்தன் என்ன பண்ணா வந்து ஒரு தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்றான், இங்க பாரு பக்கத்து ஊரில் போய் இந்த பந்து கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வா. என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, திருக்குடந்தையை சேர்ந்த திருநாராயண ஐயங்கார் பாருங்க, திருக்குடந்தையை சேர்ந்த திருநாராயண ஐயங்கார் திருக்கோவில் திருக்குளத்தில் திருநீராட்டம் கண்டலன பொழுது வழிக்கே விழுந்தா, இதை போய் சொல்லிட்டு வா. எத்தனை வாக்கியங்கள்? திருக்குடந்தையை சேர்ந்த திருநாராயண ஐயங்கார், திருக்குழந்தைன்னு ஒவ்வொரு சொல்லியாச்சு, அப்புறம் திருநாராயண ஐயங்கார்னு அவருடைய திருநாமம் சொல்லியாச்சு, திருக்கோயில்
திருக்குளம் இதை வந்து கோயிலை சொல்லி அந்த கோயில் சம்பந்தப்பட்ட திருக்குளத்தை சொல்லி அதன் பிறகு அவர் என்ன பண்ணார் திருநீராட்டம் திருநீராட்டம் என்னாச்சு கீழவிழந்தம் சொல்லணும். அதை சொல்லிட்டு இங்க வந்து இதை போய் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு அவர் கேட்கிறார் சொன்னவர். அதுக்கு அந்த வேலைக்காரன் என்ன கும்பகோணத்தை பார்ப்பான் குளத்துல விழுந்தான்னு சொல்றேன். இப்ப பாருங்க எத்தனை வாக்கியம் சொன்னார் அவர், ஆனா இந்த வேலைக்காரன் கும்பகோணத்து பார்ப்பான் குளத்துல விழுந்தான் சொன்னார். இது கழிச்சு சொல்றது இதுதான் மொத்தமா சேர்ந்து அண்மையப்படுத்தி சொல்றதுன்னு அர்த்தம். இப்படி சொல்றதுதான் அழகான சாஸ்திரக்காரருடைய பிரவர்த்தி. அதனால இந்த இடத்துல வந்து வாக்கிய பேதம் வரக்கூடாது, ஒரே வாக்கியமா சொல்லணும், அதை சுருக்கமா சொல்லணும். சுருக்கமா சொல்றது கூட ரொம்ப எவ்வளவு கூட சுருக்க முடியுமோ அவ்வளவு கூட சுருக்கணும், பலவளவளன்னு சொல்லக்கூடாது. பலவளன்னு சொல்றது சில பேர் சொல்லலாம், ஏன்னா புரியணுமே கேட்கிறவா அப்படின்றது கோசணும். இப்ப அடியேன்னு அப்படிதான் சொல்லலாம்னு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, எதிர இருக்கிறவாளுக்கு எப்படி எல்லாம் புரிஞ்சுப்பாளோ அந்த மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவளுக்கு ஸ்பஷ்டமா புரியும். அதை சொல்லச்ச வந்து மகா வாக்கியமா வர்ற மாதிரி சொல்லணும். அதுல வாக்கிய வேதம் சொல்லக்கூடாது, இந்த வாக்கியத்தினால அதுக்கு பாதம், அந்த வாக்கியத்தினால இதுக்கு பாதம் அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. அதனால இது வந்து என்ன அந்யோன்யபாத பிரபதி யுக்தம், அந்யோன்யபாதம் பிரபதி முதலமை முதலியவைகள்லாம் என்ன யுக்தம் பொருந்த பொருத்தமற்றது தகுந்தது அல்ல. ஆனா ஏன சிவப்பி நீ எந்த தோஷமும் சொல்ல முடியாது, நாங்க சொல்ற சித்தாந்தத்து பேர்ல எந்த தோஷமும் உன்னாலும் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல எங்க சூத்திரகாரன் என்ன பண்ணிட்டார், எல்லாம் சமரசமா சொல்லிட்டார். அது சாமரத்தின் சௌத்திரம் ஹி இந்த தசுல தயோகம் நடத்தும். இந்த வாக்கியம் என்ன அந்த வாக்கியம் என்ன, சௌத்தம குருடா சம்பிரசாத உத்தி சம்பிரசாதா அப்படின்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு சாமரஸ்யம் சாமரஸ்யம் ரெண்டுத்துக்குள்ள சமரசத்தை சொல்லணும். சமரசம் என்ன அர்த்தம், அன்வயித்து போகணும். அதாவது இது தனி சேனல்ல போகக்கூடாது, அது தனி சேனல்ல போகக்கூடாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருந்தாதான் எல்லாம் சரியா அமையும். அதனால சௌத்திரம் சூத்திர சூத்திரத்துல சொல்லப்பட்டவைகள்லாம் எல்லாமே எப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்க அட்டழகமா சொல்லிட்டே வேணும். எல்லாம் சாமரஸ்யமா தான் சூத்திரக்கார சொல்லிட்டு போயிருக்கேன். சாமரஸ்யம் எப்படி வருமோ அப்படி சொல்லிட்டு போயிட்டார். சூத்திரங்களா சூத்திரங்களாலேயே சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம், சௌத்திரம் என்ன சூத்திர அர்த்தம்னு அர்த்தம். சூத்திரத்துல சாமரஸ்யம் தான் சொல்லப்பட்டது, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமே வராது. எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க பத்து சூத்திரம் இந்த அதிகாரத்துல பத்து சூத்திரத்தையும் சேர்த்து சொன்னான்னாக்க எல்லாம் சமரசமா ஆகிடும். ஆகையினால இதுதான் கிரமம். ஆகவே இந்த அகர வித்தியில சொல்லப்பட்டது அனைத்தும் நம்ம சித்தாந்தத்துக்கு எந்த விரோதமும் கிடையாது. இப்படி அஞ்சு ஸ்லோகங்கள் அஞ்சு ஸ்லோகங்களால இந்த சூத்திரகாரரானவர் என்னென்ன சொல்றன்றத அழகா சுருக்கி கொடுத்துட்டு போயிட்டார், சுருக்கி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா எம்பெருமானாரோ பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு விசாரம், சிவபிரகாசிகள் அதுக்கு ரொம்ப ரொம்ப விசாரம். அது அத்தனையும் நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரியாக சுவாமி தேசிகரத்தை வச்சுட்டு போயிட்டார். அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை. இந்த தஹராதிகரணம்ன்றது ரொம்ப பிரசித்தமான அதிகரணம். இந்த அதிகரணத்தில் இருக்கிற விஷய வாக்கியங்களை கொண்டு நிறைய இடத்துல விசாரம் பண்ண போறார், நிறைய இடத்துல விசாரம் பண்றதுனால இது அப்படியே நாம நன்னா பார்த்துக்கணும், நன்னா ஏற்றுக்கணும். அது மாத்திரம் இல்லாம பிரம்ம இந்த பிரம்ம மீமாம்சையில் இருக்கக்கூடிய அனைத்துமே சங்கிலி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டின்றே தான் வரும். ஒரு அதிகரணத்தை விட்டா இன்னொரு அதிகரணம் சரியா வராது, எல்லாத்துலையுமே ஒரு சமன்மையா இருக்கு. அதனால இந்த விஷயத்தை இப்ப இங்கிட்டு சாட்சிப்படுத்தியார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, ஆகாஷோபவர்கதயதிகதிதும் பரபரிதரயோ அன்விதே வாக்கிய யுக்மே யுக்தம் நான்யோன்யபாத ப்ரபதி கிமபி தத் சாமரஸ்யம் ஹி சௌத்ரம் கவிதாட்சிக சிம்ஹாய
கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.